நம்ம விவசாய சேனலில் ஆர்டி ப்ளஸ் பிளான்ட்டை தான் பார்க்க போகிறோம். இந்த பிளான்ட்டு பாருங்கள், நல்லா பசுமையாக இருக்குது, பச்சை பசேன்ட்டு. இந்த பிளான்ட்டை வீட்டுக்குள்ளேயே வச்சு வளர்க்கலாம். நான் செஞ்ச தவறு, இந்த பிளான்ட்டை தூக்கிட்டு பார்க்கறேன்னா அவ்வளோ கொசு முட்டைகள், கொசு குஞ்சுகள் வந்து ஒரு புழுக்கள் வந்து வெள்ளை வெளியேன்னு அதில் வந்து இளைஞ்சிட்ருக்கு. உங்களுக்கு தெரியுதான்னு பாருங்கள். நான் செஞ்ச தவறு இதுதாங்க, மிகப்பெரிய தவறு, நீங்கள் செய்யாதீங்க. நான் என்ன செஞ்சேன்னா, இந்த ஆர்டிஃபிஷியல் பிளான்ட் வந்து கரெக்டாக ஒரு 20 இந்த செடி இதில் இருக்குது, குச்சி குச்சி போல் இருக்குது, அடியில் வந்து வேர்கள் இருக்குது. இது தண்ணியில் எப்பயுமே அப்படியே வச்சா, தண்ணியில் வச்சா அது உயிர் வாழும், வீட்டுக்குள்ளே நிழல்லே வச்சாவும் இது உயிர் வாழுங்க. அது இந்த கண்ணாடி பீங்காலில் கலர் கற்களை வந்து இதில் பரப்பி விட்டு இதில் தண்ணி ஊற்றி இந்த பிளான்ட்டை இது மாதிரி தான் நாங்கள் வச்சுருக்கோம் வீட்டில். இந்த பிளான்ட்டில் நான் என்ன செஞ்சேன்னு பார்த்தீங்கன்னா, இந்த கண்ணாடி இப்போ பீங்காலில் இருக்கிற கல், இந்த தண்ணியெல்லாம் மாற்றாமல் அப்படியே விட்டுட்டேங்க. இது விட்ட காரணத்தினால பார்த்திங்கன்னா இதில் கொசுக்கள் முட்டை, அப்புறமேட்டு பார்த்திங்கன்னா சின்ன சின்ன புழுக்கள் வந்து நிறையா வந்துருச்சு. லைட்டாக தண்ணி வந்து வாட ஆரம்பிக்க ஆரம்பிச்சிருச்சு. பச்சை பசேன்னு தண்ணி வந்து உருவாயிருச்சு. அந்த பளபளப்புக்கும் கற்களும் பார்த்திங்கன்னா பச்சை கலரில் மாறிடுச்சு. அப்போ தான் நம்ம நண்பர்கள் ஒருத்தர் சொன்னாங்க, உங்கள் கண்ணாடி பீங்காக்குள்ளே வந்து பார்த்திங்கன்னா கொசுக்கள் குஞ்சும் அந்த புழுக்களும் முக்கியதும், நீங்கள் அதை பார்த்தீங்களா, கவனிச்சிங்களா அப்படின்ட்டு. நான் பார்க்கலையே அப்படிங்கிறத உங்கள் கிட்டே போய் பார்த்தேன். அப்போ பார்த்திங்கன்னா நிறையா புழுக்கள் இதுக்குள்ளே இருந்துச்சு, கொசு முட்டைகளும் இதில் இருந்துச்சு. அவங்க சொன்னாங்க இதில் தான் கொசுக்கள் வந்து உருவாகுது, டெங்கு மலேரியா அவங்க வீட்டுக்கு வர்றதுக்கு வாய்ப்புகள் இருக்குது அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. இது எப்படிங்க நாங்கள் பராமரிக்கிறதுன்னு சொல்லிட்டு நம்ம நண்பர்கிட்ட கேட்டால் அப்போ தான் சொன்னாங்க, இதை 2 நாளைக்கு ஒருக்கா வந்து தண்ணியை வந்து மாற்றணும், அப்படி முடியலன்னா 3 நாளைக்கு ஒருக்கா வந்து இதை தண்ணியை மாற்றிட்டு அழகாக அந்த கல்லெல்லாம் எடுத்து ஒரு கப்பில் வச்சு நல்லா கழுவிட்டு அதுக்கப்புறம் தண்ணி வச்சு இந்த கல்லெல்லாம் போட்டு இந்த செடியை வச்சிங்கன்னா உங்களுக்கு எந்த பாதிப்பும் வராது அப்படின்னு அவங்க சொன்னாங்க. இந்த இடத்துல வந்து கொசுகள் வந்து அதிகம் கடிச்சிட்டு இருந்துச்சு. நான் அப்போல்லாம் கவனிக்கல, நண்பர்கள் சொன்னப்புறம் தான் நாங்கள் கவனிக்க ஆரம்பித்தேன். அதுக்கப்புறம் இதில் இருக்கிற வந்து தண்ணிகளை கரெக்டாக 3 நாளைக்கு மாற்றினேன். அப்புறமேட்டு இந்த கல்களையும் நல்லா கழுவிட்டு அந்த பீங்கானையும் கழுவிட்டு அந்த செடியை லைட்டாக கழுவிட்டு அப்படியே வச்சு பார்த்தோன்னே அந்த தொந்தரவுகள் எதுவுமே இல்லை. நல்லா செடியை வந்து ஊக்கமாக வளர ஆரம்பிச்சிருச்சு. நல்லா இது வந்து எப்போயுமே பச்சை பசின்னு இருக்குது. நீங்கள் வீட்டில் வெயில் படலை அப்படின்னு சொல்லி நீங்கள் கவலைப்பட வேண்டியதில்லை. எந்த இடத்துல வேணாலும் நீங்கள் வைக்கலாம், டேபிள் மேலே வைக்கலாம், அப்புறமேட்டு வீட்டு என்ட்ரன்ஸில் வைக்கலாம், அப்புறமேட்டுக்கு ஒரு 4-5 பேர் சேர்ந்து பேசுகிற இடத்துல நீங்கள் அதை வைக்கலாம். இது மாதிரி இந்த இடத்துல இதெல்லாம் நீங்கள் வச்சிங்கன்னா உங்களுக்கு எப்பயுமே இந்த பச்சை பசேன்னு இருக்குது, நல்லா வளர வசி உங்களுக்கு வந்து நல்ல ஒரு மகிழ்ச்சி தருணம் வந்து அந்த இதில் இருக்கும். எப்பயுமே 24 ஹவர்ஸும் இது பச்சை பசின்னு இருக்கிற வசதி நம்மளுக்கு புத்துணர்வும் இதனால் கிடைக்கும். அதனால மோஸ்ட்லி இந்த பிளான்ட்டை வந்து நம்ம வீட்டில் வந்து அதிக பேர் இதை வளர்க்குறாங்க. நீங்களும் இந்த பிளான்ட்டை வாங்கினீங்கன்னா உங்கள் வீட்டில் இந்த செடியை வந்து கரெக்டாக நான் சொல்கிற முறையில் வளர்த்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து நல்லா நீட்டாக இருக்கும். நல்லா அந்த செடியை நான் உங்களுக்கு காமிக்கிறேன் பாருங்கள். இந்த செடியிலேருந்து அழகாக பாருங்கள், குச்சி குச்சியாக இருக்குது, அழகாக அதில் கிளைந்து வருது பாருங்கள். இந்த தண்ணியில் வைக்கிற வசதி பார்த்திங்கன்னா இது வந்து அழுகலை, இது வந்து மணி பிளான்ட் வகையோட சேர்ந்ததாக இருக்கும் போல். நம்ம வீட்டில் எப்படி மணி பிளான்ட்டை நம்ம வச்சு தண்ணி ஊற்றி வளர்க்குறோமோ அதே மாதிரி தான் இதையும் வளர்க்கணும். இதே மாதிரி வளர்த்திங்கன்னா உங்களுக்கு எந்த பாதிப்பும் வராது. இந்த ஆர்டிஃபிஷியல் பிளான்ட்டை நீங்கள் எப்படி வளர்க்கணும்னா, இதை கட்டி தான் உங்களுக்கு கொடுப்பாங்க. நீங்கள் அந்த கண்ணாடி பீங்கால நீங்கள் முட்டை வந்து இந்த கலர் கற்களை வந்து நீங்கள் வைக்கக்கூடாது, அழகாக பரப்பி விட்டு வைக்கணும். இந்த ஆர்டிஃபிஷியல் பிளான்ட்ல வந்து அந்த குச்சி அடியில் வந்து வேர்கள் நிறையா இருக்கும். அந்த வேர்களை வந்து உடையால உடையாது நீங்கள் பயப்பட வேண்டியதில்லை. கல் மேலே வச்சா உடஞ்சிருமோன்னு நீங்கள் பயப்பட வேண்டியதில்லை. கரெக்டாக அந்த கல்லை வந்து லைட்டாக லேசாக நீக்கி விட்டு இந்த ஆர்டிஃபிஷியல் பிளான்ட் அதில் வச்சிட்டோம்னா அது கரெக்டாக அந்த வந்து வேர்களெல்லாம் ஓடிடும். இது நீரை உறிஞ்சிட்டு அழகாக நிறையா வேர்கள் விடும். இந்த செடி வந்து எப்பயுமே பச்சை பசேன்னு இருக்கும். வெயில் படணும் அப்படின்னா நீங்கள் நினைக்க வேண்டியதில்லை. சரி, உங்களுக்கு வெயில் படணும்னு சொன்னால் நீங்கள் ஜன்னல் ஓரத்துலேயே ஒரு டேபிள் போட்டு அதை வைக்கலாம். எப்பயுமே பச்சை பசின்னு இருக்கும். இதில் என்ன இம்பார்ட்டன்ட், அடிக்கடி தண்ணி மாற்றணும். இந்த கற்கள் நல்லா கழுவிட்டு வச்சிங்கன்னா நம்மளுக்கு சேஃபாக இருக்கும். நீங்கள் தண்ணியெல்லாம் மாற்றாமல் வச்சா பாசான் பிடிச்சி உங்களுக்கு இந்த கலர் கற்களே வந்து கலர் மங்கி போயிடும். இதனால் உங்களுக்கு கொஞ்சம் அசிங்கமாக இருக்கும். இதுதான் வேறு வித்தியாசம் இல்லை. நீங்களும் இந்த பிளான்ட்டை வாங்கி உங்கள் வீட்டில் வளர்த்திங்கன்னா உங்களுக்கு என்னென்ன பாதிப்பு வருதுகள், இதை எப்படி வளர்க்கலாம்னு சொல்லி உங்களுக்கு ஐடியா இருந்துச்சுன்னா நம்ம கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.